வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா தோல்லாம் வந்து சீவிட்டு கழுவி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கட்டாக இருக்குது வீட்டில். நீங்கள் வந்து நைஃப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே ரொம்ப மெலிசாக உங்களால் எப்படி கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருந்த 2 உருளைக்கிழங்குமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு. இதுக்கும் மேலே உங்களால் தின்னாக சீவ முடிஞ்சாலும் சீவிக்கோங்க, அப்போ தான் சிப்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நல்லா வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும்ல, அதுக்காக வந்து கழுவுனதை வந்து நல்லா வந்து ஒரு துணியில் ஃபுல்லாக போட்டு நல்லா வந்து இதை ட்ரை பண்ணி வந்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆயில் வந்து பேனில் ஊற்றி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இதை ஒன்று ஒன்றா வந்து ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இதை போட்டு நல்லா வந்து அது கொஞ்சம் சேர்ந்துடாமல் லைட்டாக வந்து கிண்டிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பு தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிக்கிறோம். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே ஊற்றிக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் வெடிக்கலாம் செய்யாது, அதனால் நீங்கள் இதுலேயே அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கலர் அப்படியே வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் கலருக்கு வந்து நமக்கு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது, அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்து இதில் தெரியாது. ஒரு கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வந்து முக்கால்வாசி ஆறிடுச்சு. இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக வந்து மிளகாய்த்தூளை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக குலுக்கி விடுங்க. பாருங்கள் அந்த கிறிஸ்பினஸ் எப்படி தெரியுதுன்னு. நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈவனாக அந்த மிளகாய் பொடி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதான், பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.